ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சிஎஸ்கே பிளேயர் ருத்ராஜ் கேக்வாட் பொல பொலன்னு பொழந்து கட்டி உள்ளார். அவரது பேட்டிங்கை பார்த்து நிச்சயம் இந்திய அணியில் இடம் உண்டு என கூறிய தோனி, வாங்க அது என்ன தகவல்னு பார்ப்போம். 2019 ஐபிஎல் ஆக்ஷனில் தான் முதன் முதலில் தோனி ருத்ராஜ் கேக்வாட்டை வெறும் 20 லட்சத்திற்கு ஏலம் எடுத்தார். 2019 ஐபிஎல்லில் வெறும் 6 போட்டிகளில் மட்டுமே சிஎஸ்கே அணிக்காக களமிறங்கினார் ருத்ராஜ் கேக்வாட். அதன் பின்னர் அவரிடம் உள்ள திறமையை கண்டுபிடித்த தோனி மேலும் சில பேட்டிங் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்து இன்னும் பட்டை திட்டினார். பிறகு 2021 ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணிக்காக களமிறங்கிய ருத்ராஜ் கேக்வாட் தனது சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். இதனால் சென்னை ரசிகர்கள் மனதிலும் நீங்கா இடம் பிடித்து உள்ளார். 2021 ஐபிஎல்லில் சிறப்பாக செயல்பட்டு சிறந்த பேட்ஸ்மேனுக்கான ஆரஞ்சு கேப்பையும் தட்டி சென்றுள்ளார் ருத்ராஜ் கேக்வாட். இந்த சூழ்நிலையில்தான் நடந்து வரும் விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் அடுத்தடுத்து தொடர்ந்து 3 சதங்களை ஹாட்ரிக் அடித்து உலக சாதனை படைத்துள்ளார். மகாராஷ்டிரா அணிக்கு கேப்டனாக விளையாடும் ருத்ராஜ் கேக்வாட் முதல் போட்டியில் 112 பந்துகளுக்கு 136 ரன்கள், இரண்டாவது போட்டியில் 143 பந்துகளுக்கு 154 ரன்கள், அடுத்த போட்டியில் 110 பந்துகளுக்கு 100 ரன்கள் என வரிசையாக சதங்களை விளாசி தள்ளி வருகிறார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், முதல் போட்டியை தவிர அடுத்த 2 போட்டிகளிலும் நாட் அவுட் பேட்ஸ்மேன் என்பது குறிப்பிடத்தக்கது. ருத்ராஜ் கேக்வாட்டின் இந்த அபாரமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்த்த நம்ம தல தோனி, இந்திய ஒருநாள் போட்டிகளில் நீ இடம்பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது, இப்போது விளையாடுவது போலவே இன்னும் சிறப்பாக விளையாடு, அப்போது யாரோடு தயவும் இல்லாமல் இந்திய அணியில் நீ இடம்பெறுவது உறுதியாகிவிடும் என நம்ம தல தோனி ருத்ராஜ் கேக்வாட்டிற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், ருத்ராஜ் கேக்வாட்டிற்கு இந்திய அணியில் இடம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.